அதாவது அவங்க வெளியிட்டு 15 நாட்களில் வந்து கருத்துக்களை கேட்டிருக்காங்க. அதை நான் இன்னும் முழுவதமாக படித்து பார்க்கவில்லை. அதை படித்து பார்த்த பிறகுதான் கருத்து சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் அது வந்து ஆன்லைன் ரம்மி நடத்துகின்றவர்களையோ ஆன்லைன் சூதாட்டங்களை நடத்துகின்றவர்களையோ பாதுகாக்கின்ற சட்டமாக, அவர்களிடமிருந்து வரி வசூல் செய்து ஏழை எளிய மக்களிடமிருந்து வரி வசூல் செய்கின்ற சட்டமாகவோ அந்த சட்டம் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். முழுமையாக ஆன்லைன் ரம்மி தடை செய்யப்பட வேண்டும். அதுதான் தமிழக அரசினுடைய நோக்கம். அதை நாங்கள் வலியுறுத்துவோம். அந்த சட்டத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வரைவு சட்டம் அவர்கள் தந்திருக்கிறார்கள், படித்து பார்த்துவிட்டு எங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறோம். இப்போ நான் எதுவும் படிக்கலை, நான் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. அதாவது தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதை அடிப்படையாக வைத்தே ஒன்றிய அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்குமேயானால் அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அதை விட்டுவிட்டு ஆன்லைன் சூதாட்டங்களை நடத்துகின்றவர்களை வந்து அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு மறைமுகமாக ஏதாவது செய்கின்ற செயலாக இருந்தால் அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கதாக இருக்கு. சார், தமிழக அரசு அனுப்பிய கவர்னருக்கு கொடுத்த அந்த அறிக்கையிலோட சட்ட நுட்பங்கள் பாதி தான் மத்திய அரசு இன்றைக்கி வந்து அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க, மீதி வந்து அறிக்கையாக வெளியிடல. அது அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதை படித்து பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சார், ஜல்லிக்கட்டு போட்டிக்கு வந்து அனுமதி என்ன வழங்கலாம் சொல்கிறாங்க, இப்போ ஒரு மாதம் முன்னாடி ஆன்லைனில் பதிவு பண்ண சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் 14 தான் பொங்கல் பண்ணிக்கிறது. இப்போ வந்து முதன் முதலாக தமிழ்நாட்டிலேயே ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் தச்சங்குறிச்சியில் தான் எப்போதும் நடத்துகிறது. 6ஆம் தேதி என்று நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் வெளியிட்டாச்சு, 6ஆம் தேதி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, நிச்சயமாக நடக்கும். ஆன்லைனில் பதிவு பண்ணுங்கிற ஒரு முறை நடைமுறை ஒரு மாதம் இல்லைங்க, அப்போ தான் அது வந்து ரெகுலரைஸ் பண்ண முடியுங்கிறதுக்கானு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ எல்லாருமே அந்த தேதியை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதை பற்றி இனிமேல் நம்ம விமர்சிக்க வேண்டியதோ விவாதிக்க வேண்டிய அவசியமோ கிடையாது. கண்டிப்பாக இன்சூரன்ஸ் தேவை, இன்சூரன்ஸ் இருக்க வேண்டியது கண்டிப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எல்லாருமே இன்சூரன்ஸும் பண்ணுறாங்க. இல்லை, அவங்களே நடத்துகிறவங்களே அவங்க வந்து நாங்களே செஞ்சிடறோன்னு சொல்லி எல்லாருமே செய்கிறாங்க. அவங்களே வாலண்டியராக செய்கிற போது அதை போய் ஏன் நம்ம அரசாங்கம் எடுத்துக்கிறது சொல்லணும். ஆமாம், போட்டி நடத்துவதற்கு இன்சூரன்ஸ் போது அதில் கலந்து கொள்கிற காளைகளை பிடிக்கின்றவர்களையும் சேர்த்து அதை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். போமா.